Hello friends, in this video, unga Realme mobile split screen option eppadi use pandradungiradha paapom. Split screen option na neenga rendu application ore screen la eppadi open pandradhu abdingaradha paapom. Split screen option enable pannuvom, adukku settings click pannikenga. Appadi light ah scroll panninga apps irukum, adha click pannikenga. Idukula pathina split screen irukum, adha split screen ah click pannikenga. Idhula split screen off la irundhadha on pannikenga. Adhe mari keela adukku keela swipe up with 3 fingers to enter split screen off la irundhadha adhiyum on pannikenga. Rendai on pannikenga. வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு இப்போ நீங்க ரெண்டு ஸ்கிரீன், அதாவது ரெண்டு அப்ளிகேஷனை ஒரே ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போட்டோஸையும் ஓபன் பண்ணனும், வாட்ஸ்அப்பையும் ஓபன் பண்ணனும்னு நான் நினைச்சிறேன். சோ போட்டோஸை நான் ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு மூணு ஃபிங்கரை வெச்சுங்க. மூணு ஃபிங்கரை வெச்சிட்டு அப்படியே நீங்க மேலே மூவ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி உடனே ஒரு ஸ்கிரீன் வந்து ஓபன் ஆயிருச்சு. இப்போ எந்த ஸ்கிரீன் அடுத்து ஓபன் பண்ணனும்ங்கறதை இங்க சாய்ஸ் பண்ணி ஏதோ ஒன்னு நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ யூடியூப் நான் கிளிக் பண்றேன். சோ பாருங்க, யூடியூப் இங்க ஓபன் ஆயிருச்சு. சோ இப்போ இங்க ஆல்பத்தில் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து யூடியூப் ஓபன் பண்ணிக்கேன். ஸோ ஒரே டைம்ல நம்ம ரெண்டு ஸ்கிரீனையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இதை வந்து நீங்க பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வெளியே வந்துடும். ஸோ இதுதான் ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.